தப்பிதங்களை மன்னிப்பார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடல் வேலைக்காரரில் ஒருவனைக் கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவிட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். 7 தரம் மட்டுமோ? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். நமக்கு விரோதமாக யாராவது குற்றம் செய்தால் நாம் அவரை மன்னிக்க வேண்டும். மன்னித்த பின்பும் அவர் தொடர்ந்து நமக்கு எதிராக குற்றம் செய்தால் என்ன செய்வது? அவரை எத்தனை தரம் மன்னிப்பது? இந்த கேள்வி பேதுருவின் உள்ளத்தில் உண்டாயிற்று. தன்னுடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவிடம் பேதுரு பிரதியுத்தரம் பெற விரும்புகிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிறார். தனக்கு விரோதமாக குற்றம் செய்தவனை மன்னிக்க வேண்டும் என்னும் மனப்பாங்கு பேதுருவிடம் உள்ளது. மற்றவருக்கு விரோதமாக நம்முடைய உள்ளத்தில் கசப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. பிறரை பழிவாங்க வேண்டும் என்று சிந்தனை செய்யக்கூடாது. நம்முடைய சத்துருக்களுக்கும் நாம் சிநேகிதராகவே இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு செய்த தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். நமக்கு அவர்கள் ஏற்படுத்திய காயங்களை மறக்க வேண்டும். தனக்கு விரோதமாக குற்றம் செய்தவனை 7 தரம் மன்னித்தால் அது மிகப்பெரிய காரியம் என்று பேதுரு நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து வேறொரு சம்பவத்தில் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று விவரித்திருக்கிறார். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். லூக்கா 17:3-4. பேதுரு ஒரு நாளில் 7 தரம் மன்னிப்பதை குறித்து இங்கு கூறவில்லை. தன்னுடைய வாழ்நாளில் அவனை 7 தரம் மன்னிப்பதை பற்றி பேசுகிறார். நன்மை செய்வதில் நாம் தயாள குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வப்போது மாம்ச சுபாவம் வெளிப்பட்டு நன்மை செய்வதில் கஞ்சத்தனம் பண்ணுகிறோம். அதிக அளவு நன்மை செய்வதற்கே பயப்படுகிறோம். அதிலும் விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி பெறவே நமக்கு பயம் உண்டாகிறது.
மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். தேவன் நம்மை அதிகமாக மன்னித்திருக்கிறார். நாமும் பிறரை அதிகமாக மன்னிக்க வேண்டும். இதில் கஞ்சத்தனம் காண்பிக்க கூடாது. 7 70 தரம் மட்டும். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு நிதானமாக பதில் கூறுகிறார். 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 70 தரம் என்று கூறுகிறார். 7 70 என்பது எண்ணிக்கையில் அடங்காத எண்ணாகும். இதுவே மிகப்பெரிய எண். ஒரு சகோதரன் நமக்கு விரோதமாக எத்தனை தரம் குற்றம் செய்தான் என்று எண்ணி பார்க்க கூடாது. எத்தனை தரம் குற்றம் செய்தாலும் அத்தனை தரமும் நாம் அவனை மன்னிக்க வேண்டும். சில சமயங்களில் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அந்த காயம் ஆறினாலும் அதன் வடு நமது சரீரத்தில் இருக்கும். அந்த வடுவை பார்க்கும் போதெல்லாம் கோப உணர்வும் பழிவாங்கும் எண்ணமும் மறுபடியும் நமது உள்ளத்தில் வரும். பழைய எண்ணங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நமது உள்ளத்தில் நினைவுக்கு வரும். நாம் ஒருவரை மன்னித்து விட்டால் அதை திரும்பவும் நினைத்து பார்க்க கூடாது. முழுமையாக மன்னித்து விட்டால் நமது உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி இராது. நமது சரீரத்தில் காயத்தின் வழுக்கள் காணப்பட்டாலும் அதையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. நமக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை மன்னித்து மறந்துவிட வேண்டும். தேவன் நாம் செய்த எத்தனையோ தவறுகளை நமக்கு மன்னித்திருக்கிறார். அதுபோலவே நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிப்பது நமது சுபாவமாக இருக்க வேண்டும். மன்னிக்க பழகிக்கொண்டால் அதுவே நமது சுபாவமாகிவிடும். பரலோக ராஜ்யத்தின் ஓமை எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்னும் உபதேசத்தை ஒரு ஓமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். பரமண்டல ஜெபத்தில் பிறரை மன்னிப்பது 5வது விண்ணப்பமாகும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மாத்தேயு 6:12. நாம் மற்றவர்களை மன்னித்தால்தான் நாம் செய்த தப்பிதங்களை தேவனும் நமக்கு மன்னிப்பார். நாம் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் தேவனும் நம்மை மன்னிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த ஓமையில் ஒரு ராஜாவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இவனுக்கு பல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு ஊழியக்காரன் 10,000 தாலந்து கடன்பட்டிருக்கிறான். இவனுடைய ராஜாவாகிய ஆண்டவன் அவன் மீது இறங்கி அவனுடைய கடன் முழுவதையும் மன்னித்து விடுகிறான். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மீது சுமத்தப்பட்டிருக்கும் கடனாக உள்ளது. இது ஒரு பொருளை விற்பதினாலும் வாங்குவதினாலும் உண்டாகும் கடன் அல்ல, பாவத்தினால் உண்டான கடன். பாவத்தின் கடனுக்கு ஒப்புமையே இல்லை. இந்த கடன் நமது ஆத்மாவையே பாதிக்கிறது. ராஜாவுக்கு விரோதமாக இந்த ஊழியக்காரன் கடன்பட்டிருக்கிறான். கடன்பட்டவன் தன் கடனை திரும்ப செலுத்த வேண்டும். கடனை திரும்ப செலுத்தாதவன் பிரமாணத்தை மீறிவிடுகிறான். அதற்குரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த ஊழியக்காரனைப் போலவே நாம் எல்லோருமே நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நியாய பிரமாணத்தின்படி நமக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. கடன் வாங்குகிறவன் கணக்கு வழக்கில்லாமல் கடன் வாங்கினாலும் அவனுக்கு கடன் கொடுத்தவன் அவனுடைய கடனையெல்லாம் கணக்கு பார்க்கிறான். இந்த ராஜா தன் ஊழியக்காரரிடத்தில் அவர்கள் பட்டிருந்த எல்லா கடனையும் கணக்கு பார்க்கிறான். அதுபோலவே தேவனும் நம்முடைய பாவத்தை குறித்து கணக்கு பார்க்கிறார். நமது சொந்த மனச்சாட்சியை நமது பாவங்களை கணக்கு பார்ப்பதற்கு அனுமதிக்கிறார். நம்முடைய மனச்சாட்சி தேவனுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு நமது ஆத்மாவை ஆராய்ந்து பார்க்கிறது. நம்மிடம் கணக்கு கேட்கிறது, நமக்காக கணக்கு கூறுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே உமக்கு நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்று கேட்க வேண்டும். நம்முடைய கடனின் மொத்த அளவு தெரிந்தால் நாம் பதறிப்போய் விடுவோம். நம்மால் 150% கூட நாம் பட்ட கடனை திரும்பி தர முடியாது. பாவத்தின் கடன் மிகப்பெரிய கடனாகும். ஒரு சிலர் மற்றவர்களை விட அதிக பாவம் செய்து அதிக கடன் பட்டிருக்கிறார்கள். நாம் பட்ட கடனை நாம் கணக்கு பார்ப்பதில்லை. இந்த ஓமையில் கூறப்பட்டிருக்கும் ராஜா தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க தொடங்கினான்.
முதலாவது ஊழியக்காரனே 10,000 தாலந்து கடன்பட்டிருக்கிறான். இது மிகப்பெரிய தொகையாகும். இவன் ராஜாவின் பணத்தை கடன் வாங்கி செலவழித்திருக்கிறான். ஊழியக்காரன் பட்ட கடன் தாலந்துகளாக எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு தாலந்து என்பது மிகப்பெரிய தொகையாகும். 10,000 தாலந்து என்பது 10,000 பொன்னுக்கு சமம். இவ்வளவு பெரிய தொகையை இந்த ஊழியக்காரனால் திருப்பி செலுத்தவே முடியாது. இந்த ஊழியக்காரனைப் போலவே நாமும் நமது பாவங்களினால் தேவனுக்கு கடன்பட்டிருக்கிறோம். நம்மால் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாது. இதையெல்லாம் திரும்ப செலுத்த ஆரம்பித்தால் நாம் திவாலாவான கடனாளியாகவே இருப்போம். தேவன் கடினமான மனதுள்ள நியாயாதிபதியாக இருப்பார் என்றால் நாம் எல்லோருமே கடனை அடைக்க முடியாத திவாலாவான கடனாளியாக குற்றம் சுமத்தப்பட்டிருப்போம். ஏனெனில் நீதி நியாயமாக விசாரிக்கப்படும். ஊழியக்காரன் ராஜாவிடம் தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் கடன் வாங்கினான். தாறுமாறாக செலவு செய்தான். வரவு செலவை கணக்கு பார்க்கவில்லை. இப்போது கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகமும் இல்லை. ஆகையினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இதுவே பாவத்தின் சாபம். பாவத்திற்கு கொடுக்கப்படும் சம்பளமும் இதுதான். நாம் பட்ட ஒவ்வொரு கடனுக்கும் அந்த கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும். கடனை தீர்க்க நமக்கு நிர்வாகம் இல்லை என்றால் நாம் பட்ட கடனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். நாம் பட்ட கடன் பெரிது. ஆகையினால் அந்த கடனுக்கு தகுந்த பிரகாரம் நம்மிடமுள்ள விலை உயர்ந்த பொருட்களை விற்று கடனை தீர்க்க வேண்டும். தேவையில்லாத சாதாரண பொருட்களை விற்றால் கடனை தீர்க்க முடியாது. இங்கு இந்த ஊழியக்காரன் அவனையும் அவன் பெண்ஜாதியையும் அவன் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்க வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஓமைகள். இந்த சுவிசேஷத்தில் 48 ஓமைகள் உள்ளன. இந்த ஓமைகளில் 2 என்னும் எண்ணிற்கு முக்கியத்துவம் உண்டு. பழைய வஸ்திரம், புதிய வஸ்திரம் என்னும் 2 வஸ்திரங்கள், பழைய துருத்தி, புதிய துருத்தி என்னும் 2 துருத்திகள், சாரம், விளக்கு, பொக்கிஷம், சிருஷ்டி, உடை, கண் எடையூறு, மிருகம், தந்தை, வழி, மரமும் கனிகளும், அஸ்திவாரம், பிரிவு, மணவாளன், வஸ்திரம், துருத்தி, உபதேசம் பண்ணுகிறவர், குருவி, ஜனங்கள், பிள்ளைகள், ஞானிகள், வல்லமையின் ஆதாரம், அடையாளம், பிசாசு பிடித்தல், விதை, மீன், சத்தியம், நாற்று, தீட்டு, உபதேசங்கள், சிறு பிள்ளை, ஆடு, ஊழியக்காரன், வேலையாள், குமாரன், வீட்டு எஜமான், விருந்தினர், மார்க்கம், சர்ப்பம், வயது, மனுஷர், வேலைக்காரன், சுபாவம், வியாபாரி. வேதாகமத்தில் ஓமை என்பது பொதுவான பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓமையின் வெவ்வேறு பயன்பாடுகள்: சாதாரண ஒப்பீடு, ஒப்புமை எதிரிணை, தொடர் உருவகம், மூதுரை சால்புரை, உபதேசம், முதுமொழி, உருவகம். என்னிடத்தில் பொறுமையாயிரும். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ராஜாவின் கட்டளையை கேட்டு ஊழியக்காரன் பதறிப்போய் விடுகிறான். தன் ஆண்டவனுடைய பாதத்தில் தாழ விழுந்து வணங்குகிறான். மிகவும் பணிவாக, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். தான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம் என்பது இந்த ஊழியக்காரனுக்கு ஏற்கனவே தெரியும். என்றாலும் இந்த கடனை தீர்ப்பதில் அவனுக்கு இதுவரையிலும் சிறிது கூட அக்கறை இல்லை. ராஜா கணக்கு பார்க்க தொடங்கிய போதுதான் தன்னுடைய பரிதாபமான நிலைமையை ஊழியக்காரன் புரிந்து கொள்கிறான். இவனைப் போலத்தான் பாவிகளும் தாங்கள் செய்த பாவங்களை குறித்து கவலையில்லாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களை எச்சரிக்கும் போதுதான் அவர்களுக்கு தங்கள் பாவத்தை குறித்து நினைவு வருகிறது. ஒரு சிலர் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் வேதனைகளும் வியாதிகளும் வரும்போதுதான்
தங்கள் பாவத்தை குறித்து சிந்தித்து பார்க்கிறார்கள். ஒரு சிலர் தங்கள் மரணப்படுக்கையில்தான் தங்கள் பாவத்தை பற்றி நினைத்து பார்க்கிறார்கள். தேவன் நமக்கு முன்பாக நம்முடைய பாவங்களையெல்லாம் நிறுத்தினால் நம்முடைய இருதயம் எவ்வளவுதான் பலமுள்ளதாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களுக்கு முன்பாக அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடைந்து போகும். ஊழியக்காரன் தன் ஆண்டவனிடம் என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். பொறுமையும் சகித்து கொள்ளுவதும் தேவன் நமக்கு காண்பிக்கும் மிகப்பெரிய சிலாக்கியமாகும். ஆனால் தேவனுடைய பொறுமையும் சகிப்பும் நம்மை ரட்சிக்காது. ஊழியக்காரன் தான் பட்ட எல்லா கடனையும் கொடுத்து தீர்த்து விடுவதாக வாக்கு பண்ணுகிறான். ஆனால் இவனிடம் கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லை. வெட்டி பேச்சு பேசுகிறான். தன்னால் முடியாததை முடியும் என்று கூறுகிறான். இவனுடைய பெருமை இவனை இவ்வாறு பேச வைக்கிறது. பாவிகளில் பலரும் இதுபோலவே தங்கள் பாவங்களை உணராமல் பெருமையோடு இருக்கிறார்கள். தன்னை தாழ்த்துகிறவன் மாத்திரமே தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். கடனை மன்னித்து விட்டான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். தேவன் மன்னிப்பதற்கு கிருபை மிகுந்தவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். அவர் மனதிறங்கி நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார். தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். இந்த ஓமையில் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவனும் மனதிறங்குகிறான். ஊழியக்காரனுக்கு கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லை என்பது ஆண்டவனுக்கு தெரியும். கடனை திரும்ப செலுத்தி இந்த ஊழியக்காரனால் தன் எஜமானனை திருப்தி பண்ண முடியாது. ஆகையினால் எஜமானனே அந்த கடனை அவனுக்கு மன்னித்து அவனை விடுதலை பண்ணி மகிமைப்படுகிறார். இந்த ஊழியக்காரன் என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் ராஜாவோ அவனுடைய கடன் அனைத்தையும் அவனுக்கு மன்னித்து விடுகிறான். நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நமக்கு தேவனுடைய இரக்கம் தேவை, அவருடைய கிருபை தேவை. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. லூக்கா 1:77-78. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்குகிறான். நம்முடைய ஆண்டவரும் மனதுருக்கமுள்ளவர். உண்மையான மனம் திருந்துதலோடு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிக்குமாறு பணிவோடு விண்ணப்பம் பண்ணினால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் கிருபை உள்ளவர். ஊழியக்காரன் பட்டக்கடன் 10,000 தாலந்தாக இருந்த போதிலும் அவனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவன் பட்டிருந்த 10,000 தாலந்து கடன் முழுவதையும் மன்னித்து விட்டான். மிகப்பெரிய கடன் தொகை மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கடனை மன்னிப்பது என்பது அவனை விடுதலை பண்ணுவதற்கு சமம். ஊழியக்காரனுடைய ஆண்டவன் அவனை விடுதலை பண்ணுகிறான். இனிமேல் கடனை திரும்ப செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எதிராக கூறப்பட்ட தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது. இந்த ஊழியக்காரனுக்கு கடன்காரம் என்னும் தண்டனையில் இருந்து மாத்திரமே விடுதலை கிடைத்திருக்கிறது. இவன் இன்னும் ஊழியக்காரன்தான். ஊழியக்காரனுக்குரிய வேலைகளை இவன் ஒழுங்காக செய்ய வேண்டும். கடன்காரனுக்குரிய தண்டனை இவனுக்கு அகற்றப்பட்டாலும் இவன் ஊழியக்காரனாக இன்னும் பணிபுரிய வேண்டும். அதுபோலவே தேவனும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவி என்னும் ஸ்தானத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். பாவத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்றாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடல் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். ஊழியக்காரனுடைய எஜமான் 10,000 தாலந்து கடனை அவனுக்கு மன்னித்து விடுதலை பண்ணியிருக்கிறான். ஆனால் இந்த ஊழியக்காரன் தன்னுடைய உடன் வேலைக்காரரில் ஒருவனிடம் கடினமாக நடந்து கொள்கிறான். தன் எஜமான் தனக்கு காண்பித்த கிருபையை மறந்துவிட்டு உடன் வேலைக்காரனை கொடுமைப்படுத்துகிறான். இவனைப் போலவே ஒரு சிலர் தங்களுக்கு அதிக உரிமை இருப்பதாக நினைத்து மற்றவர்களும் கடினமாக நடந்து கொள்கிறார்கள். உண்மையில் இவர்கள் பிழைத்திருப்பதே தேவனுடைய கிருபையினால்தான். இந்த அடிப்படை சத்தியத்தை மறந்துவிட்டு
பெருமையான மனதோடு இருக்கிறார்கள். ஒருவன் கடனை திருப்பி தரவில்லை என்றால் அவனுடைய தொண்டையை நெரிப்பது கிறிஸ்தவ அன்பு அல்ல. கடன்பட்டவன் கடனை திருப்பி தர வேண்டும். அதே வேளையில் தான் கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கும் சில வழிமுறைகள் உள்ளன. அந்த கட்டுப்பாட்டை மீறி நாம் செயல்படக்கூடாது. இந்த ஊழியக்காரன் எஜமானிடம் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்தான். ஆனால் இவனுடைய உடன் வேலைக்காரனோ இவனிடம் 100 வெள்ளிப்பணம் மாத்திரமே கடன்பட்டிருக்கிறான். 10,000 தாலந்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 100 வெள்ளிப்பணம் மிகவும் சாதாரண தொகை. மனுஷருக்கு விரோதமாக நாம் செய்யும் தப்பிதங்களை தேவனுக்கு விரோதமாக செய்யும் தப்பிதங்களாக நாம் நினைத்து பார்ப்பதில்லை. ஆகையினால் சக மனுஷர்களை மிகவும் ஏளனமாக நினைக்கிறோம். அவர்களுக்கு தாறுமாறாக தவறு செய்து விடுகிறோம். பிறருக்கு விரோதமாக செய்யும் தீமை கர்த்தருக்கு விரோதமாக செய்யும் பாவமாகும். ஆகையினால் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக தீங்கு செய்தாலும் நாம் அவர்களை பதிலுக்கு பதில் தண்டித்துவிடக்கூடாது, பழிவாங்க துடிக்கக்கூடாது. ஊழியக்காரன் தன்னுடைய உடன் வேலைக்காரனிடத்தில் கடினமாக நடந்து கொள்கிறான். அவனை பிடித்து தொண்டையை நெரிக்கிறான். பலவந்தமாக நடந்து கொள்கிறான். தொண்டையை நெரிக்காமலேயே கடனை திருப்பி கேட்கலாம். ஊழியக்காரனுடைய எஜமான் இவனிடத்தில் கிருபையாக நடந்து கொண்டான். இவன் தொண்டையை நெரிக்கவில்லை. ஆனால் இவனோ தன் உடன் வேலைக்காரனிடத்தில் மிகவும் கடினமாக நடந்து கொள்கிறான். இதுவே இவனுடைய சுபாவம். தான் பட்ட கடனுக்காக ஊழியக்காரன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால்தான் இவனுக்கு சிறைச்சாலையின் வருத்தமும் வேதனையும் தெரியும். ஆனால் இவன் எஜமானனோ இவன் கடன்களையெல்லாம் மன்னித்து இவனை விடுவித்து விட்டான். ஆகையினால் இவனுக்கு சிறைச்சாலையின் கஷ்டம் எதுவும் தெரியவில்லை. தான் மன்னிக்கப்பட்டது ஊழியக்காரனுக்கு பெரிய காரியமாக தெரியவில்லை. தன்னுடைய உடன் வேலைக்காரன் தன்னிடத்தில் பட்ட கடன்தான் இவனுக்கு பெரிய காரியமாக தெரிகிறது. பெருமை இவனுடைய கண்களை மூடுகிறது. கடனை திருப்பி கேட்பதில் இந்த ஊழியக்காரன் வரம்புக்கு மீறி பலவந்தம் பண்ணுகிறான். இவனுடைய உடன் வேலைக்காரன் ஊழியக்காரனுடைய உபத்திரவத்தை தாங்க முடியாமல் அவனுடைய காலில் விழுகிறான். தன்னை மிகவும் தாழ்த்துகிறான். தான் பட்ட கடனுக்கு அவனுடைய காலில் விழுந்து தன்னை தாழ்த்துகிறான். இந்த ஊழியக்காரனும் ஒரு காலத்தில் எஜமானிடத்தில் தான் பட்ட கடனுக்காக அவனுடைய காலில் விழுந்து தாழ வணங்கினவன். தன்னுடைய நிலைமையை இப்போது மறந்து விடுகிறான். உடன் வேலைக்காரன் இவனிடம், என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறான். தான் பட்ட கடனை அங்கீகரிக்கிறான். சற்று கால அவகாசம் தருமாறு விண்ணப்பம் பண்ணுகிறான். நாம் பிறருக்கு கடன் கொடுத்தால் அதை திருப்பி கேட்கும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையும் கிருபையின் செயலாகும். அவசரப்படக்கூடாது. கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. கடனை திரும்ப கேட்கும்போது தேவன் நம்மீது எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் என்பதையும் நினைவு கூற வேண்டும். ஊழியக்காரனோ தன் உடன் வேலைக்காரரின் விண்ணப்பத்திற்கு சம்மதிக்கவில்லை. அவனிடத்தில் பொறுமையோடு இருக்கவில்லை. அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். கடன்பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையைப் போல இருக்கிறான். தன் எஜமான் தான் பட்ட கடனை மன்னித்தது போல இந்த ஊழியக்காரன் தன் உடன் வேலைக்காரனுக்கு மன்னிக்கவில்லை. கடனை திரும்ப செலுத்துவதற்கு கால அவகாசம் கொடுத்து பொறுமையாக இருக்கவில்லை. உடன் வேலைக்காரரின் துக்கம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். நடந்த சம்பவத்தையெல்லாம் மற்ற உடன் வேலைக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் துக்கப்படுகிறார்கள். நம்முடைய உடன் வேலைக்காரர்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது அதனால் நமக்குள்ளும் துக்கம் வர வேண்டும். பிறர் மீது இறங்க வேண்டும். மற்றவர்கள் பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை குறித்த பாரம் நமக்குள் எழும்ப வேண்டும். நாம் மற்றவர்களுக்கும் மதிப்பு கொடுத்தால்தான் அவர்களும் நம்மை மதிப்பார்கள். மற்றவர்களை மிகவும் உயர்ந்தவர்கள் என்றோ மிகவும் தாழ்ந்தவர்கள் என்றோ நினைத்து அவர்களை விட்டு ஒதுங்கி சென்றுவிடக்கூடாது. அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு பெற வேண்டும். உடன் வேலைக்காரர்கள் ஊழியக்காரரின் கடினமான செயல்களையெல்லாம் கண்டு மிகவும் துக்கப்பட்டு தங்களுடைய ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். நடந்ததையெல்லாம் எஜமானுக்கு அறிவிக்கிறார்கள். இவர்கள் நேரடியாகவே அந்த ஊழியக்காரனை கடிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு அவன் கடினமாக நடந்து கொள்கிறான். ஆனால் உடன் வேலைக்காரர்களோ அந்த ஊழியக்காரனை கடிந்து கொள்ளாமல்
தங்கள் எஜமானிடம் சென்று நடந்ததையெல்லாம் முறையிடுகிறார்கள். இவர்களைப் போலவே நாமும் மற்றவருடைய துன்மார்க்கமான காரியங்களை பார்க்கும்போது அவற்றை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மற்றவர்களுடைய பாவங்களையும் உபத்திரவங்களையும் தேவனுடைய கைகளில் ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். துன்மார்க்கரோடு நேருக்கு நேர் மோதக்கூடாது. பொல்லாத ஊழியக்காரனே, அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, உடன் வேலைக்காரரின் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவன் அந்த ஊழியக்காரனை தன்னிடத்தில் வரவழைக்கிறான். அவனை பொல்லாத ஊழியக்காரனே என்று கூப்பிடுகிறான். இரக்கம் காண்பிக்காமல் இருப்பதும் துன்மார்க்கமாகும். இந்த ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானிடத்தில் ஏற்கனவே இரக்கம் பெற்றிருப்பவன். அவன் இவனுடைய கடன் முழுவதையும் இவனுக்கு மன்னித்து விட்டான். தனக்கு கிடைத்த மன்னிப்பை இவன் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. நாமும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் சிலாக்கியங்களையும் பெற்றிருக்கிறோம். இவற்றை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களுக்கு உதவி புரியும் விதத்தில் நாமும் அவர்களுக்கு இரக்கமும் கிருபையும் மன்னிப்பும் காண்பிக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கும் சம்பவிக்கும். மற்றவர்களை துன்புறுத்தினால் நாமும் துன்புறுத்தப்படுவோம். நம்முடைய பாவம் பெருகும்போது தேவனுடைய இரக்கமும் மன்னிக்கும் கிருபையும் பெருகுகிறது. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். தேவன் நமக்கு மன்னித்த பாவங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவரது மன்னிக்கும் கிருபையை மறந்துவிடக்கூடாது. ஊழியக்காரனிடம் தான் எதிர்பார்க்கும் சுபாவத்தை ஆண்டவன் வெளிப்படுத்துகிறான். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று கேட்கிறான். ஆண்டவன் நியாயமான சுபாவத்தை, நீதியான சுபாவத்தை ஊழியக்காரனிடம் எதிர்பார்க்கிறான். இவன் அதிக அளவு இரக்கம் பெற்றிருப்பதினால் இவனும் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஊழியக்காரனுடைய கடன்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய கடன் சுமையிலிருந்து இவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான். இந்த நன்றி உள்ளம் அவனிடத்தில் காணப்பட வேண்டும். தன்னுடைய உடன் வேலைக்காரனிடத்தில் இவன் மனதுருக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவன் இவன் மீது மனதுருகி இவன் கடன்களையெல்லாம் மன்னித்திருக்கிறான். தான் அனுபவித்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் இவன் தன் உடன் வேலைக்காரருக்கு காண்பிக்க வேண்டும். நாம் நம்மை பற்றி பலவிதமாக நினைத்துக் கொள்வோம். சில சமயங்களில் நம்மை குறித்து பெருமைப்படுவோம். நம்மை பற்றி நினைக்கும் போது மற்றவர்களுடைய பாடுகளையும் மறந்துவிடக்கூடாது. நமக்கும் அதுபோல பாடுகள் வந்தால் என்ன செய்வது என்னும் சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். ஊழியக்காரனின் ஆண்டவன் அவனுடைய கடன்களையெல்லாம் கிருபையாக மன்னித்திருக்கிறான். இதனால் ஊழியக்காரனுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. இந்த ஆறுதல் இவனுடைய கடன்கள் மன்னிக்கப்பட்டதினால் உண்டான ஆறுதலாகும். இவனுக்கு கிடைத்த ஆறுதலை இவனுடைய உடன் வேலைக்காரருக்கும் கொடுக்க வேண்டும். உடன் வேலைக்காரன் பட்ட கடனை மன்னித்திருந்தால் அவனுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கும். தேவன் நம் மீது பொறுமையாக இருப்பது போல நாமும் பிறர் மீது பொறுமையாக இருக்க வேண்டும். உபாதிக்கிறவர்கள், அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். ஊழியக்காரனின் கடின சுபாவம் ஆண்டவனுக்கு கோபத்தை உண்டாக்கிற்று. ஆண்டவன் கோபமடைகிறான். ஊழியக்காரன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுக்கிறான். ஊழியக்காரனுடைய துன்மார்க்கம் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவன் அவனுக்கு பெரிய தண்டனை எதுவும் கொடுக்கவில்லை. அவன் பட்ட கடனுக்கு மாத்திரமே தண்டனை கொடுக்கிறான். ஊழியக்காரனின் பாவத்திற்கு தண்டனை கிடைக்கிறது. அவனுடைய பாவத்தின் சம்பளமாக உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். மன்னிக்காதவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டான். தேவனிடத்தில் நாம் எல்லோருமே கடன்பட்டிருக்கிறோம். நாம் பட்ட கடனை எண்ணி முடியாது. தேவன் நம்முடைய கடன்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தமது திரு இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தையே நம்மை மீட்கும் கிரயமாக செலுத்தியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கும் மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் எல்லோருமே தேவனுக்கு கடன்பட்டவர்கள்தான். தேவன் அவர்களுடைய கடன்களை கிருபையாக மன்னித்ததினால் அவர்கள் பரிசுத்தவான்களாக பரலோகத்தில் இருக்கிறார்கள். என் பரமபிதாவும் நீங்களும் அவனவன்
தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் வியாக்கியானத்தை இங்கு கூறுகிறார். என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்பது இயேசு கிறிஸ்துவின் வியாக்கியானம். தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகை கடினமாக இராமல் கிருபையாக இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே என்று நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். நமது மன்னிப்பு பூரணமாக இருக்க வேண்டும். வார்த்தை அளவில் மன்னியாமல் நமது இருதயத்தில் இருந்து மன்னிக்க வேண்டும். தேவன் இப்படிப்பட்ட இருதயத்தையே பார்க்கிறார். நமது இருதயத்தில் பிறருக்கு விரோதமான கோபம், பொறாமை, துர்க்கணம் ஆகிய எதுவும் காணப்படக்கூடாது. மற்றவர்களை நாம் மன்னித்தால் மாத்திரம் போதாது. நமக்கு விரோதமாக தீங்கு நினைத்தவர்கள், தீங்கு செய்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் விரும்ப வேண்டும். அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நமது உள்ளம் நினைக்க வேண்டும். நாம் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் நமக்குத்தான் ஆபத்து. நம்முடைய பரலோக பிதா மன்னிக்காதவர்களை மன்னிக்க மாட்டார். இதனால் தேவனுடைய மன்னிக்கும் சுபாவம் அவரை விட்டு நீங்கி போகும் என்று நாம் நினைக்கக்கூடாது. மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்களை தேவன் மன்னிக்க மாட்டார் என்பதே இந்த வாக்கியத்தின் பொருளாகும். தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாதவன் தன்னுடைய உள்ளத்தில் இன்னும் பூரணமாக மனந்திருந்தவில்லை. ஆகையினால் பிறரை மன்னியாதவர்கள் தேவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆகிறார்கள். தங்களுக்கு தேவனுடைய மன்னிப்பு உள்ளது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மன்னிப்பு இவர்களை விட்டு எடுக்கப்படுகிறது. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நாம் நீதியான காரியங்களை செய்தால் மாத்திரம் போதாது, அதை அன்போடும் கிருபையோடும் இரக்கத்தோடும் செய்ய வேண்டும். அப்போதுதான் நமது ஜீவியத்தில் தேவ மன்னிப்பும் தேவ சமாதானமும் இருக்கும். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இந்த ஓமை மன்னிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக நம்மை தண்டியாமல் நம்மை மன்னித்திருக்கிறார். அதுபோலவே மற்றவர்கள் செய்யும் பாவங்களை நாமும் மன்னிக்க வேண்டும். இந்த ஓமையில் நான்கு காரியங்கள் உள்ளன. ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும், ஊழியக்காரனும் ஊழியக்காரனுடைய ஊழியக்காரனும், ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும். ஆவிக்குரிய வியாக்கியானம். ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும். கணக்கு பார்த்தல், பெரிய கடன் தொகை, திருப்பி செலுத்த நிர்வாகம் இல்லை, தண்டனை அறிவிக்கப்படுதல், மன்னிப்பு கோரப்படுவதும் மன்னிக்கப்படுவதும், ராஜாவின் மனதிறக்கம், கடன் மன்னிக்கப்படுதல். ஊழியக்காரனும் ஊழியக்காரனுடைய ஊழியக்காரனும். புதிய விடுதலை, கணக்கு பார்த்தல், சிறிய கடன் தொகை, கடனை திருப்பிச் செலுத்த நிர்வாகம் இருந்தது, நியாய தீர்ப்பு அறிவிக்கப்படுதல், இரக்கம் கோரப்படுதல், இரக்கம் காண்பிக்கப்படவில்லை. ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும். உடன் ஊழியக்காரரின் அறிவு, உடன் ஊழியக்காரரின் மனதுருக்கம், உடன் ஊழியக்காரரின் அறிக்கை, கணக்கு பார்த்தல், இரக்கம் இல்லாத குணத்திற்கு தண்டனை, ராஜாவின் கோபம், தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வியாக்கியானம். தேவன் பாவிகளை மனதிறங்கி ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்ற விசுவாசிகளுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும். நமது சகோதரரை நாம் மன்னிக்கவில்லை என்றால் நமது ஆண்டவர் நம்மை மன்னிக்க மாட்டார். பாவம் செய்யும் ஆசையும் நீதிமானாக இருக்க வேண்டும் என்னும் ஆர்வமும் நமது இருதயத்தில் இருந்தே வருகிறது.